ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗവതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 23/11/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. அதிகாலை 3:56 பின்பு துவாதசி. நட்சத்திரம் ஹஸ்தம். பிற்பகல் 2:04 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி. வானவியல் சாஸ்திர உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். எண்ணிய காரியத்தை புன்னகையால் சாதிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதியிலிருந்து திரிகோணஸ்தானாதிபதி வரையில் நவகிரகங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடியது உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், அனைத்து விஷயங்களிலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் டீனேஜை கடக்கிறவங்களும் ட்ரெயினேஜை கடக்கிறவங்களும் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தரகுப்தன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SX. சுகமாக வாழும் சூட்சமம் தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறது பொதுவாகவே அற்புதமான சிறப்பு. சாஸ்திர ரீதியாகவே அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற அந்த வாக்கியத்துக்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையில் யாராலும் மறுக்க முடியாத, நீங்களே மறுக்க முடியாத மிகப்பெரிய சிறப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நல் எண்ணையும் நவ தானிய தோசையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராமபிரார். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CS. உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான், சப்தமஸ்தானத்தில் வந்து பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால நல்ல நல்ல நிகழ்வுகளும் நன்மையான சூழ்நிலைகளும் அமையும். உலகத்தில் நல்லவர்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய, உங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய மனசாலை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய கணபதியின் நாமம் சொல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. பெருந்தன்மையும் தனித்தன்மையும் நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையும் வாய்ப்பும் வருமானமும் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். தடங்களான ஒரு சில சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் வெளிநாட்டு பயணமும்
இடமும் அமையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முக்கணமும் எக்கணமும் நற்காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. செயல்களில் விருப்பமும் வாழ்வில் திருப்பமும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் மிகுதியாக கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால மனைவி வழி உறவுகள் மூலமாக மரியாதையும் மன ஆறுதலும் மிகுதியாகும். மனைவி வழி சொத்துக்கள் மூலமாக மன மகிழ்ச்சி இன்றைய நாளில் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கௌரவமான வாழ்வு வாழக்கூடிய தகுதிகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மண் பிள்ளையாருக்கு மறி கொழுந்து சாத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HK. ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் நிறைந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானாதிபதி பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். விவசாய சம்பந்தப்பட்ட பூமி வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் ஒரு சில பேருக்கு அமையும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சகோதரி வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெள்ளி பிள்ளையாருக்கு நெல்லி கனி படைத்து வேண்டுதல் செய்வது வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசப்புணர்வு நீங்கி காதல் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால தைரியமும் தனவரமும் அதிகரிக்கும். பணவரவும் பக்குவமான பேச்சுக்களும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் அதாவது உங்களுடைய மனசை நோகடிச்சவங்க கூட இன்றைய நாளில் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு மரியாதையோடு பேசக்கூடிய அல்லது பாசத்தோடு பேசக்கூடிய அல்லது நேசத்தோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் மலரும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அருகம் புல்லும் அரளி பூவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. பாரபட்சமில்லாத மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்க கூட பெரிய தொழிலதிபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஏற்கனவே தொழிலதிபர் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிவனுக்கு சிவராத்திரியும் அம்பாளுக்கு நவராத்திரியும் உகந்தது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே அசுர குருவாகிய சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அசுரத்தனமான முயற்சிகளும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அரசியல் ரீதியான அரசாங்க ரீதியான வகையில் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு
இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொழுக்கட்டையும் சுண்டலும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் VL. வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதே சமயம் பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட மர வேலையில் உள்ளவர்களுக்கும், புதிய புதிய ஆடைகள் உற்பத்தியாகக்கூடிய கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும், பஞ்சு மில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 8வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அபத்தத்தையும் சீர்திருத்தத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிஷ்ட எழுத்துக்கள் FY. நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் அசுரகுருவும் தேவகுருவும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். கிரேக சம்பந்தப்பட்ட, அதாவது உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அல்லது தோல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானாக விலகக்கூடிய, அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய, நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சில நேரங்களில் வணங்கி போவதை விட இணங்கி போவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7மலையாண்டவர். அதிஷ்டையன் 4, அனுகூல வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் OU. அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். உத்தியோக சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்றைய நாளில், அதாவது பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே பொறுப்பான பதவியில் உள்ளவர்களுக்கு பட்டமும் பாராட்டும் சிறப்பும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிளியப்பன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிஷ்ட எழுத்து BI. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.